கேரட் வேக வச்சி மிக்ஸில அப்படியே அரைச்சு வச்சிருக்கேன். அத நம்ம போட்டுக்கலாம். இந்த கேரட் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் ஆக்க வேண்டாம். அதை இதில விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. தேவையான அளவு பால் விட்டுக்கலாம். வந்து முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பையும் பொடிச்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட், அப்பதான் கொஞ்சம் தூக்கலா தெரியும். நான் வந்து மில்க் மேடு விடுங்கேன், நீங்க சுகர் வேணாலும் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி, இப்ப நம்ம நெய்யில முந்திரி பருப்பை தாளிச்சு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாதாம் முந்திரியும் போட்டுக்கலாம். இன்னும் உப்பு வேணா போட்டுக்கலாம், நான் போடல. நான் சென்னாவை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதை நம்ம குக்கர்ல போட்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வத்தல் பொடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ கொண்டக்கடலை வெந்துட்டான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ வாணி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, இது ஒரு வித்தியாசமான சுண்டல். நார்த்துலாம் இப்படி செய்வாங்க, குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த வேக வச்சிருக்க சென்னாவை போட்டுடலாம். புதினா, மல்லிக்கீரை, கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். அவங்க தேங்காய் போட மாட்டாங்க, பின்ன நான் வந்து கொஞ்சம் போடுறேன். இப்போ சென்னா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு.